தமிழக அரசு எடுத்த உறுதியான நடவடிக்கைகளால் மாநிலத்தில் கொரோனா தொற்று பரவல் கணிசமாக குறைந்துள்ளதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் சுமார் 743 கோடி ரூபாய் மதிப்பில் மேற்கொள்ளப்படவுள்ள புதிய கட்டடங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். பணி முடிவடைந்த கட்டடங்களை திறந்து வைத்தார். சுமார் 16,000 பயனாளிகளுக்கு 362 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை அவர் வழங்கினார். காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் ஆய்வு செய்தார். கூட்டத்தில் பேசிய அவர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் சிகிச்சைக்கு தேவையான மருத்துவ உபகரணங்கள் கையிருப்பில் உள்ளதாக தெரிவித்தார். அரசு எடுத்த உறுதியான நடவடிக்கைகளால் கொரோனா தொற்று பரவல் பெருமளவில் குறைந்திருப்பதாக குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் தினசரி கொரோனா தொற்று பாதிப்பு எண்ணிக்கை 7,500 5,500 குறைந்துள்ளதாக அவர் கூறினார். மாநிலத்தில் படிப்படியாக இயல்பு நிலையை கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். கொரோனா பாதிப்பு சூழ்நிலையிலும் வேளாண் உற்பத்தியில் தமிழகம் சாதனை படைத்திருப்பதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டார்.